மௌனராகம். மௌனராகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ருதி மற்றும் வந்து சக்தி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் வந்து அப்படியே கேரக்டர் மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ஃபிட் ஆகிற மாதிரி வந்தாங்க. இந்த காதம்பரியோட அம்மா வந்து உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. சரி ஓகே, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சக்தி வந்து அப்பா அப்பான்னு கார்த்தியை கூப்பிட்ற வந்து பார்த்து காதம்பரி செம்ம டென்ஷன் ஆகி யாரை அப்பான்னு கூப்பிட்ற, ஸ்ருதிக்கு மட்டும்தான் அவர் அப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறப்ப, நீ இனிமேல் அப்பான்னு கூப்பிடக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப இவர் கார்த்திக் டென்ஷன் ஆகி அவள் அப்பான்னு தான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்படி உடனே எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இதோட முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கான எபிசோடு எப்படி எப்படி போகலாம் அப்படிங்கிற நம்மளோட பார்வை குட்டி ப்ரோமோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கான எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ரொம்ப ஆவேசமாக சொல்லுவார், அவள் அப்பான்னு தான் கூப்பிடுவா, சக்தி என்னோட பொண்ணு, சக்தி என்னோட மூத்த பொண்ணு, மல்லிகா தான் என்னோட மனைவி, இதை வந்து யாரும் வந்து மாற்ற முடியாது, அவள் தான் என்னோடய முதல் மனைவி, இதெல்லாம் மாற்றவே முடியாது, இதுதான் உண்மை, இதை யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நான் மறைச்சிக்கிட்டு பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே காதம்பரி வந்து டென்ஷன் ஆவாங்க. அப்போ நான் யார், இத்தனை ஆயிரம் பேர் முன்னாடி கல்யாணம் பண்ண நான் யார், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆவாங்க. விஸ்வநாதன் வந்து கொஞ்சம் வந்து கூல் படுத்துவார். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த கேஸோட தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீ ரொம்ப கோவப்படாத அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் வந்து கொஞ்சம் கூல் பண்ணி வெளியே நிவா காதம்பரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு, ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு நம்ம வந்து விட்டு பிடிப்போம், இது வந்து போகட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவோம், சக்தியும் இந்த வீட்டில் இருக்க மாட்டா, அதுக்கும் நான் வழி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் தெரியாது டாடி, தீர்ப்பு வருதோ இல்லையோ, தீர்ப்பு வருதோ இல்லையோ, அவள் வந்து மல்லிகா வெளியே வரக்கூடாது, மல்லிகா அவர் வாயால் எப்போ மல்லிகா வந்து என்னோடய முதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டாரோ இதுக்கப்புறம் மல்லிகா இருக்கக்கூடாது, மல்லிகா இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மல்லிகா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காதம்பரி இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஸ்வநாதனும் வந்து தன்னோட பொண்ணுக்காக வந்து காதம்பரியை சிறைச்சாலையிலே வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து நாளைக்கு நகரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை தாண்டி வேறு என்னென்ன நகர்வுகள் போகலாம் அப்படிங்கிறத உங்களோட பார்வையில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.